நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேருந்து நிலையம் அருகே பேக்கரியில் விற்கப்பட்ட காலாவதியான பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாதிக்கப்பட்ட முனியம்மாள் என்பவர் கொடுத்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி வட்டாட்சியர் கோமதி தலைமையிலான உணவுத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கேக், பிஸ்கெட், சாக்லேட் போன்றவை காலாவதியானது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மாதிரிகளை ஆய்வு செய்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். கடந்த வாரம் உதகையில் சாம்பாரில் எலி கிடந்த உணவகத்தை மூடிய உணவுத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் உணவகங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தியிருந்தனர். நாள்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் உணவகங்களில் அவ்வப்போது ஆய்வு நடத்தி உணவின் தரத்தை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என உள்ளூர் மக்கள் வலியுறுத்துகின்றனா்.